என்ன ஒண்ணு இல்லன்னு சொல்ற? ஆழமா வெட்டி இருக்கு. பாத்து பண்றது இல்லையா நிவாஸ்? தர்ஷினி போதும் தர்ஷினி, வீடு சரியாயிடும். என்ன ஒரே லவ்ஸா இருக்கும் போல இருக்கு. இலத்த நிவாஸ் கை வெட்டிருச்சு, ரத்தத்தை நிறுத்துறதுக்காக தான் இப்படி பண்ண. பாத்தியா நிவாஸ், எங்க வீட்டு பொண்ணு உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான. பார்த்து வேலை செய்யலாம்ல. இப்ப பாரு, எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு நம்மள பத்தி தெரியாதுல்ல. நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தானே தெரியும். நம்ம அக்ரிமெண்ட் படி பார்த்தா எல்லாம் கொஞ்ச நாள் தானே தர்ஷினி. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேஷத்தை கலைச்சுதான் ஆகணும். அம்மா என்னாச்சுமா? பாட்டி ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? என்னாச்சு பாட்டி? ஒண்ணு இல்லம்மா. சொல்லம்மா. வேற என்ன, பெரியவனை நினைச்சுதான் கலங்குறேன். ஏந்தா அவன் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னு புரியல வளரு. அம்மா உனக்குதான் பெரிய அண்ணன் குணம் தெரியும் இல்லம்மா. அவர் வரமாட்டேன்னு சொல்றது புதுசா என்ன? அது புதுசு இல்லடி. ஆனா ஒரு அம்மாவா, அவன் வரலன்னு சொன்னா எப்படி என்னால விட்டுற முடியும்? இப்படி புத்தி கெட்டு இருக்கானேன்னு வருத்தமா இருக்குமா. சித்தார்த் அன்னலட்சுமி இறந்து போயி அம்மா இல்லாத பிள்ளையா வளர்ந்துட்டான். ஆனா இப்போ அப்பா இருந்தும் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது வராம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது? பொம்மி மேல ஏன் இவ்வளவு பகைய வளர்த்துக்கிட்டு இருக்கானே தெரியல. அதுதான் எனக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எதுவும் வருத்தப்படாத பொம்மி, அவன் கிடக்குறான். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இங்க பாரு பொம்மி, ஏற்கனவே உனக்கு சொன்னதுதான், நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது சரியா? சந்தோஷமா இருக்கணும். சித்தார்த்துக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு பொம்மி இல்லனா உங்க அப்பா எப்படி வளர வீட்டுக்கு வந்திருப்பாரு? எவ்வளவு பிடிவாதமா இருந்தாரு. பொம்மி அங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த பிடிவாதத்தை தளர்த்திக்கிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்காரு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? பத்மநாபனுக்கு அந்த நன்றி உணர்ச்சியாவது இருக்க வேணாமா? சரி விடுமா, எல்லாமே காலப்போக்குல சரியாயிடுமா. வீட்டுல நல்லது கெட்டது நடக்கும் போதுதான் பிரிஞ்ச உறவெல்லாம் ஒண்ணு சேரும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு நல்லது நடக்கும் போது முக்கியமான ஒரு உறவு பிரிஞ்சு நிக்குது. இத நான் எப்படி சொல்றது, வேதனையா இருக்குடி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்திருக்கீங்க, சந்தோஷத்துல தலகால் புரியல சார். உடனே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பவும் நிம்மதியா விடாம இங்கேயும் தேடி வந்து உயிரெடுத்தா என்ன அர்த்தம்? இல்ல மாமா, தாத்தாவும் பாட்டியும் நீங்க வீட்டுக்கு வராம இருக்கறத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. தயவு செஞ்சு நீங்களும் நடக்க போற கல்யாண ஏற்பாட்டுல வந்து கலந்துக்கோங்க மாமா. உனக்கு கொஞ்சம் கூட மனசுக்குள்ள வெக்கமாவே இல்லையா? என்ன மாமா, சித்தார்த்தி எவ்வளவு படிச்சிருக்கான், எத்தனை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான், அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்தஸ்து பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ரோட்ல அதிர்ஷ்டம் வந்துகிட்டு இருந்த நீ அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல மருமகளை வந்துட்ட.
ஒரு வழிய எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சா மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாரும் ஆரம்பிக்கிறீங்களா? அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்ன மருமகளா ஏத்துக்கிட்டாலும் சரி, சித்தார்த்த மனசார உன்ன பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டாலும் சரி, ஆனா நீ எந்த காலத்துல எனக்கு மருமகளாக முடியாது, புரியுதா? ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? நான் அப்படி என்ன மாமா தப்பு பண்ண? என்ன பண்ணல? நீ இந்த வீட்டுக்குள்ள வாழணும்னு மனசால நினைச்சதே தப்பு. செத்து போன என் பொண்டாட்டி பேரை சொல்லி உங்க அம்மா உன்னை நைஸா கூட்டு வந்து எங்க வீட்டுல மருமகளை உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் வேணா இந்த கதையெல்லாம் நம்பலாம், ஆனா நான் ஒண்ணு முட்டாள் இல்ல இதெல்லாம் நம்புறதுக்கு. என் மகனோட வாழ்க்கைய முழுசா கெடுத்து குட்டிச்சுவராக்கிட்ட. அவனோட தலையெழுத்து தப்பா போச்சு, எல்லாமே உன்னாலதான். சத்தியமா நான் எதுவுமே பண்ணல மாமா. என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம மனமேடல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு தாலி கட்டினது வேம்பு சார் தான். அது உங்களுக்கே தெரியும் தானே? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப எதுக்கு புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னு கேக்குறேன். இப்போ இந்த விஷயத்துல நான் எதுவுமே சொல்லவே இல்ல. வேம்பு சார் தான் தாத்தாவோட சன்னியாசி ஆகணுங்கிற முடிவை மாத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கல்யாண ஏற்பாட்டை கையில எடுத்திருக்காரு. தயவு செஞ்சு வாங்க மாமா. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, அறிவில்ல உனக்கு? இந்த பார், அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ரெடி. அதுக்கு நீ இந்த நிமிஷமே கல்யாண ஏற்பாட்டெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போ. அதுக்கு முன்னாடி என் காலடி அந்த வீட்டுல படவே படாது. என்ன பேச்சு பேசுறீங்க? பாத்தியா, இத்தனை நாள் நீ முன்னாடி நின்னு பேசிருக்கியா? ஒன்னையே இவ பேச வச்சிருக்கான்னா இவளை பத்தி இப்பவாவது தெரிஞ்சுக்க. இல்லண்ணே, நீங்க தானே புரிஞ்சுக்கணும். கோர்ட்ல சித்தார்த்த கிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு கேட்டதே பொம்மிதான். சித்தார்த் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் அத அவ கேட்டா. இன்னைக்கு நம்ம அப்பா நல்லபடியா வீடு திரும்பி வரணும்னு தான் மறுபடியும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கண்ணே. இன்னைக்கு நம்ம குடும்பம் உடையாம கூட்டு குடும்பமா இருக்கணும்னு அப்பா நினைக்கிற மாதிரியே பொம்மியும் நினைக்கிறானே. ஆமாமா, இந்த வீடை சுக்குநூறு ஆக்குறதே இவ ஒருத்தி தான். அண்ணே, நாக்கு இருக்குங்கிறதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கண்ணே. நானும் நடந்ததையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பொம்மி கடைக்குள்ள காலடி எடுத்து வச்ச நேரம் உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. ரொம்ப பெரிய ஆர்டரும் உங்களுக்கு கிடைச்சது. நான் நடுவில் நின்னதுனால எனக்கு இது தெரிஞ்சது. அதனால இனிமேலாவது பொம்மியால நம்ம வீடும் கடையும் நாசமாயிடும்னு நினைக்காதீங்கண்ணே. என்னடா பேசுற சிதம்பரம், இது முழுக்க முழுக்க உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல அதிர்ஷ்டத்துக்கு இடமே கிடையாது. உன்னை நீயே ஏமாத்திக்காத, கடைசியில ஒரு நாள் வருத்தப்படுவேன். சரிங்கண்ணே, உங்களுக்கு மனசு இருந்து